வணக்கம். கலாம் செய்திகள் வாசிப்பவர் சரண்யா வெங்கடேஷன். வாடிக்கையாளர்களுக்கு மஞ்சப்பை வழங்கி அசத்தி வரும் மதுரை அழகரடி மூக்குக்கடை கே சுப்பு ஹோட்டல் உரிமையாளர் பி நவநீதனை பொதுமக்கள் பாராட்டி வருகின்றனர். மீண்டும் மஞ்சப்பையை மக்கள் பயன்படுத்த வேண்டும் என்று விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக ஹோட்டலுக்கு வரும் வாடிக்கையாளர்களுக்கு மஞ்சப்பையை வழங்கி அசத்தி வரும் மதுரை அழகரடி மூக்குக்கடை கே சுப்பு ஹோட்டல் உரிமையாளர் பி நவநீதனை பொதுமக்கள் பாராட்டி வருகின்றனர். கடந்த 20 வருடங்களுக்கு முன்பு அனைவரும் கடைகளுக்கு செல்வதற்கு மஞ்சப்பையை கொண்டு செல்வோம். நாளடைவில் மஞ்சப்பை பயன்பாடு குறைந்து இன்று கேரி பேக்கில் பொருட்கள் வாங்கி வருவது கௌரவமாக நினைக்க தொடங்கிவிட்டனர். கேரி பேக்கால் தீமைகள் ஏற்படுகிறது என எவ்வளவு விழிப்புணர்வு ஏற்படுத்தியும் கேரி பேக் பயன்பாடு குறையவில்லை. இது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக மதுரை பிரசித்தி பெற்ற அழகரடி மூக்குக்கடை கே சிம்பு ஹோட்டல் உரிமையாளர் பி நவநீதன் அவர்கள் தனது ஹோட்டலுக்கு வரும் வாடிக்கையாளர்களுக்கு மஞ்சப்பையை கொடுத்து அசத்தி வருகிறார். மேலும் மஞ்சப்பை வடிவில் புரோட்டா தயாரித்து வழங்கி வருகிறார். இது மக்களின் ஏகோபித்த வரவேற்பை பெற்றுள்ளது. இவர் கொரோனா இரண்டாம் அலை காலகட்டத்தில் கடைக்கு வரும் வாடிக்கையாளர்களுக்கு முகக்கவசம் மற்றும் சானிடைசர் இலவசமாக வழங்கி கொரோனா விழிப்புணர்வு ஏற்படுத்தி மக்களின் பாராட்டை பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. கலாம் நியூஸ் டிவி செய்திகளுக்காக மதுரை செய்தியாளர் கனகராஜ். ஐயா, இப்ப மஞ்சப்பை கொடுக்கணும்னு சொல்லி உங்களுக்கு எப்படி தோணுச்சு? எதற்காக அந்த மஞ்சப்பை கொடுக்குறீங்க? முன்னோர்களுக்கு பழைய ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாருமே மஞ்சப்பை தான் கொண்டு வந்து வாசலாக வருவாங்க. இப்ப அந்த மஞ்சப்பையை விட்டுட்டு எல்லா இடங்களையும் கேரி பேக்கு கேரி பேக்குன்னு சொல்லி மக்கள் வந்து அதை வாங்க கடைக்காரமும் அதை அப்படியே கொடுக்க அங்கங்க குப்பை சேர மாடு அது இந்த சுற்றுச்சூழல் பாதிப்பு இதுக்காக மஞ்சப்பை ஐயா தமிழக முதல்வராக அறிவிச்சாங்க. அதை செயல்படுத்துவதற்காக நாங்கள் மஞ்சப்பை ஒரு பேக்கு மஞ்சப்பை பை மஞ்சப்பை புரோட்டா எல்லாம் வெடிக்கணும். ஒரு பேக் மொத்தத்தில் கேரி பேக்கை ஒடிக்கணும். அதான் எங்களுக்கு நோக்கம் ஐயா. இப்போ இந்த மஞ்சப்பைக்கு வந்து உங்கள் வாடிக்கையாளர் மத்தியில் எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்குது, என்ன சொல்கிறாங்க? நல்ல வரவேற்பு. மஞ்சப்பை புரோட்டா கொடுக்கும்போது நல்ல வரவேற்பு. இப்போ பேக் கொடுக்குறோம், நல்ல வரவேற்பு. இது எப்படி உங்களால் முடியுது அப்படின்னு கேட்குறாங்க. நாங்கள் வந்து இது ஒரு லாபத்தில் ஒரு வாடிக்கையாளர்களுக்கு இது ஒரு சலுகையாக ஒரு விழிப்புணர்வோடு செய்யணுங்கிறதுனால இது செய்யணும். ஐயா, இப்போ மற்ற எல்லா கடையிலும் பார்த்தீங்கன்னா நார்மலாக எப்பயும் போல் புரோட்டா தான் போடுறாங்க, அது பழமையான முறையிலே போடுறாங்க. இப்போ இந்த மஞ்சப்பை புரோட்டா, இதற்கு முன்னாடி முகக்கவசம் புரோட்டாலாம் கொடுத்தீங்களே, இந்த ஐடியாலாம் உங்களுக்கு எப்படி தோணுச்சு? மஞ்சப்பை சொல்லி ஐயா அறிவிக்கும் போதே நாங்கள் ஒரு சிந்தனை பண்ணோம், என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி சிந்தனை பண்ணோம். அப்படியே நானும் மனைவி பேசிக்கிட்டு இருக்கும்போது மஞ்சப்பை தான் போட்டதாக முதல்ல இருந்துச்சு. இப்போதான் மனைவி தான் சொன்னாங்க இதை மஞ்சப்பை புரோட்டான்னு நான் ஆரம்பிச்சேன்னாங்க. அதை நான் மாஸ்டர் வந்து சொல்லி செயல்படுத்துறதுக்காக சொல்லி சொன்னேன். அவங்க முதல்ல புரியலை. அப்போ நானே சொல்லி இது மஞ்சள் கொஞ்சம் ஜீனி சீரகெல்லாம் கலந்து மஞ்சப்பை புரோட்டா மாதிரி இப்படி வீசி பை மாதிரியே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி நானே சொன்னோம். அது செயல்படுத்து சரியாயிடுச்சு. இப்போ மக்கள் மத்தியில் இந்த மஞ்சப்பை புரோட்டாவுக்கு எந்த அளவு வரவேற்பு இருக்குது? நல்ல வரவேற்பு. நம்ம விழிப்புணர்வு செய்கிறோங்கிறதுனால நல்ல வரவேற்பு மக்கள் மத்தியில், வாடிக்கையாளர் மத்தியில் நல்ல வரவேற்பு. இப்போ பேக் கொடுக்குறோம், மாஸ்க் கொடுக்குறது வரவேற்பு. இப்படி ஏதாவது ஒன்று விழிப்புணர்வு செய்யணுங்கிறதுக்காக நம்ம இப்போ இங்கே மற்ற கடைகள் வந்து பார்த்திங்கன்னா சாதாரண புரோட்டாவே 15 ரூபா 20 ரூபா ஆக்கிட்டாங்க. இப்போ இந்த மஞ்சப்பை புரோட்டா வந்து அதிகமான விலைக்கு விற்கிறீங்களா, இல்லை என்ன ரேட்டுக்கு விற்கிறீங்க? மஞ்சப்பை புரோட்டாங்கிறது 20 ரூபா தான், 20 ரூபா விற்கிறோம். நன்றிங்கய்யா. உங்களோட இந்த வித்தியாசமான முயற்சிக்கு எங்களோட கலாம் நியூஸ் டிவி சார்பாக நாங்களும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் உங்களுக்கு நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். மிக்க நன்றி.